தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாய். நல்லா கிளம்புறது. நல்லா இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடி எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடி இல்ல, இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் முதல்ல என்ன சொன்ன? விஜய் என்னுடைய தம்பி. எதுவுமே தெளிவா பேச மாட்டேன். காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். காலையில அப்படி ஒண்ணு பேசுறீ, மதியம் இப்படி ஒண்ணு பேசுறிய, கேக்குறது இல்ல நம்ம. காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். இப்ப காலையில அப்படி ஒண்ணு பேசுறீ, மதியம் இப்படி ஒண்ணு பேசுறிய, கேக்குறது இல்ல நம்ம. கண்ணாடி சார் அது. ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல வந்து யாராவது நாங்க குறை சொல்றோமா? படத்துல வந்து யாராவது நாங்க குறை சொல்றோமா? நடிங்க, இன்னும் 10 வருஷம் கூட நடிங்க. நாங்க ஏதாவது பேசணும்னா செருப்பு கழட்டிடுங்க. நீங்க நாங்க ஏதாவது பேசணும்னா செருப்பு கழட்டிடுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. தலையிலன்னு தண்ணி குடி ஒரு படம் ஓடாது. படத்துல வந்து யாராவது நாங்க குறை சொல்றோமா? அமிதாப் பச்சனோட ஒருத்தர் நடிக்கிறான். உதவி செஞ்சா என் கால கழுவி நீ குடிப்பியடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. ஆம்பளையா இருக்கிறவன் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்ல. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், மானம் இல்லாத ஒருவனை மனிதனாகவே பார்க்க முடியாது என்று. என்னை பெத்தவன் அவன் தான் தான் எனக்கு அப்பனா இருக்கணும். எங்கள் அப்பா மணிவண்ணன் அவர்களுடைய 50வது படம். நிறுத்துறா, உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மானு சொல்லிட்டா? 4 அம்மாங்க 4 அப்பாங்க. ஆட, 4 ஃபாதர் 4 மதருக்கு பிறந்த போர்ஜெரி நாயே, உன் கதையை முடிச்சா சொல்றான். ஆம்பளையா இருக்கிறவன் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்ல. என் அப்பா மணிவண்ணன் அவர்களும் சரி, என்னுடைய அப்பா பாரதி ராஜா. ஆம்பளையா இருக்கிறவன் எனக்கு அப்பனா இருக்க தகுதி வந்தவன் இல்ல. இசை வெளியீட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டாரு எங்க அப்பா. அப்பா அம்மா கதைய இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான். இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம். நீ எப்படி பிறந்தவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தனும் பிறந்தவன் எவனும் கிடையாது. இல்ல, டப்பா பால் சாப்பிட்டு டப்பா பசங்க ஆயிட்டான். கலைஞரவர்கள் வரும்போது முதல் கையெழுத்து வந்து அப்ப நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். பதவி இருக்கும் போது அப்ப நான் திமுக இருக்கேன். ஒரு குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட எந்த தாமர மலர் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.